தமிழக முதல்வரின் கரங்களால் சிறந்த இளைஞர் விருது பெற்ற நீலகிரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம் நிர்வாகியுமான தஸ்தகீர் அவர் படித்த பள்ளிகளான ஹோபர்ட் நடுநிலைப் பள்ளி மற்றும் சிஎஸ்ஐ சிஎம்எம் பள்ளிகளில் படிக்கும் 120-க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில், வாட்டர் பாட்டில் என பள்ளி மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்களை பள்ளியின் தலைமை ஆசிரியர் முன்னிலையில் இலவசமாக வழங்கினார். மேலும் பள்ளி மாணவ மாணவர்களிடம், நானும் இந்த பள்ளியில்தான் படித்தேன், கல்வி நமக்கு மிக முக்கியமானது, எனவே அனைவரும் நன்றாக படித்து உயர் பதவிகளை அடைய வேண்டும் எனவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் தமிழக அரசின் இளைஞர் விருது பெற்றதற்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். நம்மளுடைய முதலமைச்சர் கையில கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. தேவையான நோட் புக்ஸ், பேனா, பென்சில் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசையில இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, நோட் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அவங்களுக்கு இன்னொரு அழகா நல்ல ஒரு கைத்தட்டல். அது போகவே நான் வந்துட்டு எஸ்ஏ காம்படிஷனில் அண்ணா இதில் வந்துட்டு எஸ்ஏ காம்படிஷனில் டிஸ்ட்ரிக் லெவலில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்போ வந்துட்டு நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் மேடம் வந்துட்டு சுப்ரியா சாவுக்கு இருந்தாங்க அந்த டைமில். அந்த டைமில் இருந்து அவங்க தேவைதான் இந்த விருதெல்லாம் வாங்கிக்கணும். அதே மாதிரி நம்ம படித்த ஸ்கூலுக்கு நம்ம பெருமையை தெரிவிக்கணும். நல்லபடியாக நீங்கள் படிக்கணும், சரிங்களா? நம்ம ஸ்கூலில் படித்தாலுமே அந்த ஸ்கூலை நம்ம மறந்துக்கணும். நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். சரிங்களா?